திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாயிருந்தாடும், அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் உன்வர கலந்தே போதும் சிவாயமே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் நாளை பிற்பகல் 3:30 முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சேலம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. முக்கிய சாலைகளில் ஆறாக மழைநீர் பெருக்கெடுத்ததால் மக்கள் இன்னல்களுக்கு ஆளாகினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் வாரச்சந்தை வழியாக செல்லும் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியது. இதனால் அங்கு கடைகள் வைக்க முடியாமல் காய்கறி வணிகர்கள் மற்றும் விவசாயிகள் சிரமப்பட்டனர். மழைக்காலங்களில் நீர் தேங்குவதை தடுத்து சாலையை சீரமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதிக அளவு மழை பெய்தது. இதன் காரணமாக வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆண்டாள் தெரு, திருவாவடுதுறை மடத்தெரு, பட்டவர்த்தி சாலை, புங்கனூர் சாலைகளிலும் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சென்றது. துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக மக்கள் குற்றஞ்சாட்டினர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி பகுதியிலும் மழைநீருடன் சாக்கடை கழிவுநீர் கலந்து சாலையில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக கழிவுநீர் செல்லும் சாக்கடைகளை தூர்வார வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே தொடர் மழை காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். முன்னதாக கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு 16 வரை கோயிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. தற்போது கனமழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கும் வனத்துறை பௌர்ணமி வழிபாட்டிற்கு பக்தர்கள் வரவேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் கனமழையால் குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்தது. புதுக்கோட்டை உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பலத்த மழை பெய்தது. கடலோர பகுதிகள் ஏம்பல், வாளர மாணிக்கம், கே புதுப்பட்டி, அரிமளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கோட்டைப்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட இக்பால் நகர், ராம் நகர், சதாம் நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஓடுவன்பட்டி கிராமத்தில் சாரல் மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் விவசாய வேலைக்கு சென்ற ஜெயலட்சுமி என்பவர் அருந்து விழுந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்ததால் உயிரிழந்தார். கடந்த வாரம் இதே கிராமத்தில் மின்சார கம்பி அருந்து விழுந்து பசு ஒன்று உயிரிழந்தது. கடலூரில் அதிகாலை முதல் தூறல் இருந்த நிலையில் பின்னர் கனமழையாக மாறியது. எதிரே வரும் வாகனம் கூட தெரியாத அளவிற்கு மழையின் தாக்கம் இருந்ததால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக ஒலிபெருக்கி மூலம் தகவல் தெரிவித்த நிலையில் மழையும் அதிகமாக இருப்பதால் தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் இரு கரையோரங்களில் உள்ள பொதுமக்கள் தாழ்வான பகுதியில் இருந்து மேடான பகுதியில் செல்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தற்காலிக ஷெல்டர்ஸ் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மேற்படி ஷெல்டரில் பொதுமக்கள் அனைவரும் வந்து தங்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் கனமழை பெய்தது. மதியத்திலிருந்து மழையின் தீவிரம் அதிகரித்து காணப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்துறை, ஆண்டிமடம் என அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்த நிலையில் 6 மணி நேரத்தில் செந்துறையில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாயிருந்தாடும் அரணே நம சிவவோ, உயிரிலும் உணர்விலும் உந்தர கலந்தே ஓதும் சிவாயமே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.